வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் கொழும்பு டு கொழும்பு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட்டான ரெசிபி. நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான அத்திக்காய் பலகாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் பால் பணிகாரம். பொதுவாக ப்ரெக்னென்சி டைமில் லேடிஸ் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக இந்த பால் பணிகாரம் எல்லாருமே தேங்காய் பால் எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் போது செஞ்ச உடனே சாப்பிட்றணும். நம்ம இந்த வீடியோவில் தேங்காய் பால் இல்லாமல் பால் பணிகாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன். அதை ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். இது டிப் ஆகிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 4-5 ஏலக்காய் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஈஸியாக அரைப்படணுன்றதுக்காக இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக பவுடராட்டும் ஆகும். இந்த அரைச்ச ஏலக்காய் பவுடரை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போது நம்ம ஊற வச்ச உளுந்துமே ரெடியாக இருக்குது. அதையுமே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மையை அரைச்சிக்க போகிறோம். நம்ம அரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா உபர்ந்து வரா மாதிரி அரைச்சிக்கணும். பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம அரைச்ச ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருந்த பாத்திரத்தில் சூடான பாலையும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணாமல் திக்கான பாலாக எடுத்துக்கிறது நல்லது. இப்போது இதில் இந்த சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு பாலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை வச்சுருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவை உப்பு ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பாலாக போடணும். இந்த உளுந்து நல்லா ஊற வச்சு அரைச்சதுனால நம்ம குட்டி குட்டி பாலாக ஆட் பண்ணாவே போதும். அது எண்ணெயில் பொறிஞ்சி நல்லா பெரிய பாலாக வந்துடும். இது அத்திக்காய் சைஸில் இருக்கிறதுனால தான் இதுக்கு அத்திக்காய் பலகாரம் அப்படின்ற பேர் வந்தது. நமக்கு கிறிஸ்பியாக சாப்பிட பிடிக்கும்னா இந்த மாதிரி டார்க் கலரில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது அது பாலில் ஊறாமல் நல்லா கிறிஸ்பியாக தெரியும். இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபிங்க. யூஸ்வலாக நம்ம வீட்டில் இட்லிக்கு உளுத்தம் பருப்பு ஊற வைக்கும் போது கொஞ்சம் எக்ஸஸாக ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா ஈவினிங்கில் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அரைச்சி இந்த மாதிரி அத்திக்காய் பலகாரம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். பொதுவாக உளுத்தம் பருப்பு நம்ம எலும்புகளுக்கு நல்ல உறுதி கொடுக்குது. அதனால் நிறையவே சேர்த்துக்கணும். சில பேருக்கு இது நல்லா பாலில் ஊறி நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி வேணும்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் கலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மில்க் நல்லா ஊறி ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற பணிகாரத்தை பாலில் ஆட் பண்ணி பால் பணிகாரம் செஞ்சிடலாம். இது இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா அதோடைய ஸ்வீட்னஸ் ஃபுல்லாகவே இறங்கி நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகம் இல்லைங்க, ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ஊறினது. இது பாருங்கள், உள்ளே எல்லா மில்க்கும் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல ரெசிபிகளும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டாடா, பை பை.